இப்போ வரான் பாரு. ஏண்டா லேட்டு? அண்ணே கொஞ்சம் டிராஃபிக்னு கோச்சுக்காது. டெய்லி ஏதாவது சொல்லிட்டுறா. உனக்கு தான் தெரியல 3 மணிக்கு அங்க இருக்கணும்னு. அதை விடுனே, லோட வண்டியில ஏத்து, அதுக்குள்ள நான் பிடி சாப்பிட வந்துறேன். ஏய், அந்த லோட ஆட்டோல ஏத்து. சரிண்ணே. எங்கடா வேடிக்கை பார்த்து நிற்கிற? அந்த முட்டை கோஸ் கீழே எழுது பாரு, எடுத்து வை. சுறுசுறுப்பாயிடுறா, எப்ப பாரு மந்தமாவே இருக்கிற. அந்த புதினா கொத்தமல்லி கட்டலாம் தண்ணி தெளிச்சு விடா. எல்லாத்தையும் சொல்லினே இருப்பாங்க உங்களுக்கு. சேகரே, எங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அவ படிச்சு முடிச்சுட்டு கலெக்டர் ஆக போறா, உன் வீட்டில் தானே வந்திருக்க போறா. அதுக்கு அந்த கருமத்தை முடிச்ச என்ன முடிக்கலான்னு என்ன? அப்ப அடுத்த மாசத்துல? அடுத்த மாசம்ல எதுக்கு பாஸ்கர், அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம். அடுத்த முகூர்த்தத்திலே வா. எப்படிங்க? நிறைய விஷயம் இருக்குப்பா, கல்யாண செலவு அது இதுன்னு. அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம். என் சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது. இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதெல்லாம் என் மூத்த பொண்ணுக்கு தான். அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தா சம்பாதிச்சு போறேன். சரிப்பா, உன் இஷ்டம். ஹலோ சார், ஞாபகம் இருக்கா எங்களெல்லாம்? மறக்க முடியுமா சார் உங்களை எல்லாம்? மறக்கிற டைப்பா நீங்க. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? இப்போ நீங்க எந்த ஏரியால டியூட்டியில இருக்கீங்க? வடபழனியில. வடபழனியா சார்? அங்கே தான் வந்து என்னுடைய முக்கியமான பேகை ஒரு ஆட்டோவில் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதில் ஏதாவது கேஷு, வேல்யூபிள்ஸ்? வேல்யூபிள் கேஷ்னு ஒன்றும் இல்லை, ஆனால் அதை விட முக்கியமாக என்னோட கதை அதுக்குள்ளே வச்சிருக்கேன் சார். அதில் எனக்கு ஏதாவது ரோல்கள்? உங்களுக்கு இல்லாமலையா? அதுதானே சார் பார்த்தேன், ஆனால் அதான் தொலைஞ்சு போச்சு. அடையாளம் ஏதாவது? அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு சின்ன வயசு பையன் சார். அது நிறைய பேர் இருக்காங்களே. அவன் எப்போ பார்த்தாலும் பேசும்போது சிரிச்சிட்டே இருப்பான். அதுவும் நிறைய பேர் இருக்காங்களே. போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன் சார். எப்போ, யார்கிட்ட? இப்போ உங்ககிட்ட. என்ன சார் போலீஸ் தான் எனக்கு உங்க ஞாபகம் வருது, உங்களுக்கு கூட உங்க ஞாபகம் வர மாட்டேங்குது சார். காமெடி சார் நீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம ஏரியால தானே தொலைச்சிருக்கீங்க, கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆட்டோ ஸ்டாண்டர்ட்ல விசாரிக்க சொல்றேன். எடுத்தவன் நல்லவன் இருந்தா தானே கொண்டு வந்து கொடுத்துருவான் சார். பேக் மட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் சார், கொஞ்சம் எப்படியாவது ப்ளீஸ். அதில் தான் எனக்கு ரோல் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, விடுவேண்ணா. டோன்ட் வரி, கண்டுபிடிச்சிடலாம். சார் சார், உங்களுக்கு ஒரு கவர் வந்திருக்கு. சார் சார், பழைய பாக்கிய ஓனர் ஞாபகப்படுத்த சொன்னார் சார். சீக்கிரம் தந்துடுறேன்.
Cheers! Pa, super taste, ma. Singapore, sir, ஓசியில் குடித்தால் சூப்பராக தான் இருக்கும். நான் என்னப்பா பண்ணுறது, பேங்க்கில் மேனேஜர்னாலும் வீட்டில் போய் அவகிட்ட கையேந்தி நிற்க வேண்டியதாக இருக்கு. எல்லாங்காட்டியும் பாட்டில் பாட்டில் தூங்கி வந்துடுவேன். தெரியும் சார், நீங்க போன் பண்ணுவீங்கன்னு. ஒண்ணு இல்ல சார், மொத்தமே 10 சீன் தான். அதுல 4 பெட்ரூம் சீன், 4 பாத்ரூம் சீன். உங்களுக்கு வேற வழி இல்ல சார், நீங்க ஏற்கனவே ஃபீல்ட் அவுட். இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணாதான் உண்டு. யாராவது 10 நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தருவானா? நான் உங்களுக்கு தரேன்னா உங்க மேல வச்சிருக்க மரியாதை. யோசிக்காதீங்க சார், உங்க பேமெண்ட்டுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்றீங்க, ஷூட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? இந்த படம் பண்ணலைங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வைடா ஃபோன். என்ன பேக் எடுக்காதீங்க, நாளைக்கு எங்கயா பார்த்தா குடுக்கணும்ல. இவர் பெரிய நியாயஸ்தர். ஆமா ஐயா, நான் நியாயஸ்தன் தான். வெள்ள ஆட்டோ வச்சுட்டு பேக் உள்ள பத்திரமா கொண்டு வரல. ஏன் பேக் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டு ஆட்டோ உள்ளே ஏற்றுனாருதானே? ஓசியில் குடிக்கிறல, குடி குடி. இதுவும் பேசுவேன், மேலேயும் பேசுவேன். ஹலோ சார். சேது பாரதி. மேலையா இருக்க? நான் கீழே காரில் தான் பாருங்க. என்னால் தான் நடக்க முடியாதே. ஃப்ரீயாக இருந்தால் வர்றியா? ரொம்ப வருஷமாக ஃப்ரீயாக தானே சார் இருக்கேன். நானே வரேன். என்னென்ன நிச்சயத்துக்கு வாங்கின பழத்தெல்லாம் செல்வி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி இருக்கீங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையானே? என்னை யாருமே புரிஞ்சுக்கலடா. ராத்திரி பகல்னு பார்க்காம சிங்கப்பூரில் இருக்கிறதுக்காக தானே கஷ்டப்படுறேன். என்னை என்னென்ன பேசிருச்சுக்கு தெரியுமா? அவ்வளோதானே, விடுங்கண்ண. இந்தாங்க, இதை பிடிங்க. பிடிங்கண்ண. வேணாண்டா. குடிங்கண்ண, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இது என்னுடைய ஃபேவரட் செட்டப்பு. என்னால் தான் பார்க்கெல்லாம் போக முடியாதே. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. தெரியும் சார். குடி. நான் தான் குடிக்க மாட்டேங்க சார். அப்புறம் எதுக்கு வாங்கினேன்? சரி, உங்களுக்கு வேணால் வாட்டர் ஊற்றிக்கிறது. சீக்கிரம் ஊற்று. சியர்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ப்பா. வேறு எதுக்கு சொல்கிறேன்? சியர்ஸ். இப்படி போயிட்டுருக்கு, போனே ஆகணும் பார்க்குறக்கு. யார்? என்னோடய ஹீரோவியா? ஆ, அவருக்காக தான் தினமும் அலைஞ்சிட்ருக்கேன். ஸ்கிரிப்ட்லாம் கேட்டார், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் டேட் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ தான் அவன் பெரிய ஸ்டாரு. நான் தான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு இப்போ சொல்ல முடியுமா? இப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணாவே எடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் ஸ்கிரிப்டு நல்ல ஸ்கிரிப்டியா? ஒத்துக்குவான். அதான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஃபோன் ஃபோன் சார், ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. என்ன ஃப்ரீ ஆயிடுச்சா? ஆ, ஓ, ஒன்றும் இல்லை. பழைய ஃபிலிம் ப்ரொடியூசர் புத்தால நட்ராஜன்ல, அவர் வந்திருக்க, சும்மா அவரோட பேசிகிட்டு இருக்கேன். ஆ,
ஓகே.